சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல். மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு நம் அனைவருக்கும் கூட தெரியும், 3வது முறையாக தொடர்ந்து மோடி அவங்க தான் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு நடக்கக்கூடிய தேர்தல். இதற்கு முன்பு எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கலாம், ஆனா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? நம்ம நினைக்கலாம் இவங்களுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கலாம், இவங்களுக்கு ஓட்டு போடலாம், அவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தல், வாக்களிக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு தேர்தல். நம்ம யாருக்குமே சந்தேகம் இல்லை, சந்தேகம் யாருக்கும் இல்லை. யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்கின்ற சந்தேகம் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் தேர்தலாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் இருக்கு. எனக்கு தமிழகத்தில் பாருங்க, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை பாருங்க, எல்லோரும் மாற்றத்தை விரும்பி நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் ராமநாதபுரத்தில் அண்ணன் OPS அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். தேனியில அண்ணன் TTV தினகரன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். தர்மபுரி போயிட்டீங்கன்னா அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரியில் நின்று கொண்டிருக்கின்றார். நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் களமை இறங்கி இருக்கக்கூடிய முக்கியமான தேர்தல். நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லா இடத்திலும் கூட, தமிழகத்திலே 39 பாராளுமன்ற தொகுதியிலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு அரசியல் புரட்சி June 4 நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் புரட்சி இந்த மண்ணில் நடக்க வேண்டும். 3வது அணி என்று சொன்னார்கள், இப்பொழுது 2வது அணியா முதல் அணியா என்பதை மக்கள் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டார். June 4 நடக்கும் பொழுது, நம்முடைய வாக்கு எண்ணிக்கை நடந்து முடியும் பொழுது, யார் நம்மை 3வது அணி என்று சொன்னார்களோ, இது முதல் அணியாக தமிழகத்தில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. சகோதர சகோதரர், உயிரை கொடுத்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கட்சிக்காக, நம்முடைய நாட்டிற்காக, கோவை நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக 400 MPக்களோடு வந்து அமரும் பொழுது, கிட்டத்தட்ட கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயா, 1999 MP CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார்களோ, அன்னைக்கு போடப்பட்ட திட்டங்களை தான் இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்னை LNT பைபாஸ் ரோடு, அன்னை உள்ளூருக்குள்ள நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாம் 1999 கொண்டு வந்து வேலை நடத்த திட்டங்கள். அதன் பிறகு 20 ஆண்டுகளாக கோயம்புத்தூரும் காத்து கொண்டிருக்கிறது வளர்ச்சிக்காக. 20 வருஷமா கோயம்புத்தூர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா, காத்து கொண்டிருக்கிறது. அம்மாக்கள் அம்மா இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் என்றாலே அதிகமான சகோதரிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 20 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி MP-யை போய் ஏற வேலை செய்யணும் கேட்டால் என்ன பதில் சொல்லுவாருங்க? நான் என்னங்க பண்றது, மேலே மோடி இருக்காரு, நான் வேற கட்சியில் இருக்கேன், என்னால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் எவ்வளோ தைரியமான ஆள் பாருங்க, மறுபடியும் களத்துக்கு வந்தால் மக்கள் கேட்பார்கள் என்று இத்தனை ஆண்டு காலமாக கோயம்புத்தூரில் போட்டி போட்ட கம்யூனிஸ்ட் கட்சி சீட்டே வேண்டாம் என்று கிளம்பி விட்டார்கள். எப்படி மக்களை வந்து பார்ப்பாங்க? இந்தியா முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்தியா முழுவதும் வளர்ச்சி வேகம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்தியாவில் எங்கே எல்லாம் பெரும் நகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ, அந்த நகரம் எல்லாம் வேகமான வளர்ச்சி பட்டியலில் இருக்கு. ஆனால் கோவை மாநகரத்திற்கு வளரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் சரியாகிறது. ஐயா, ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் இல்லைங்க, 250க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம். 250க்கு மேற்பட்ட கல்லூரி, கல்வியிலே தமிழகத்திலே முதல் நகரமாக, எவ்வளவு நல்ல மேன் பவர், வேலை பார்ப்பதற்கு எத்தனை அற்புதமான மனிதர்கள் தேவை என்றாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு ஒரு ஆண்டும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடித்து விட்டு வெளியே வருகின்றார். இன்னொரு பக்கம் பாருங்க ஐயா, கோயம்புத்தூரை பொறுத்தவரை தொழிற்சாலை, எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றாலும் வேலை கொடுப்பதற்காக வேறு வேறு தொழிற்சாலை. இன்னொரு பக்கம் பாருங்க, கோயம்புத்தூர் என்று சொன்னாலே நாகரிகமான கலாச்சாரம், கலாச்சாரமும் அற்புதமாக இருக்கக்கூடிய நகரம். 3 ஒரு நகரத்தில் இருக்கு. எத்தனை நகரத்துக்கு இது சொல்ல முடியுங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை நகரம்? என்னுடைய ஊரில் 250க்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கிறது என்று எத்தனை நகரங்கள் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட பெருமை கோயம்புத்தூருக்கு. அப்போ எவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்க வேண்டும், எவ்வளவு வேகமாக வளர்ச்சி இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய தொழில் நகரமாக மாறியிருக்க வேண்டும். அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வளர்ச்சினா என்னன்னே தெரியாது, வளர்ச்சியை தடுப்பதற்காக 5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூரை நிச்சயமாக 10 ஆண்டு காலம் பின்னோக்கி எடுத்துச் செல்லிருக்கின்றார். ஐயா, நமக்கு தெரியும் என்னைக்கு மோடி அங்கு உட்கார்றாரு,
என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அங்கு அமர்கின்றார்களோ, நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக கோயம்புத்தூர் இருக்கார். வேற எதுவும் நம்ம பண்ண வேண்டாங்க, வேற எதுவும் புதுசா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மோடி அவர்களுடைய சிந்தனையை கோயம்புத்தூரிலே செயல்படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டும். மோடி அவர்கள் வளர்ச்சி என்று சொன்னால் இங்கே வளர்ச்சி என்று சொல்ல வேண்டும். மோடி அவர்கள் இங்கே மெட்ரோ ரயில் என்று சொன்னால் இங்கே மெட்ரோ ரயில் என்று சொல்ல வேண்டும். மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு புதிதாக தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் வேண்டும் கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அதையே தான் பேச வேண்டும். ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, எந்த மாற்றுக் கட்சிகள் வந்தாலும் கூட, உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொள்கிறோம், இன்னைக்கு திமுக தமிழகத்தில் 39 இடத்துல கூட்டணி கட்சிகளோடு போட்டி போடுகின்றார். முதலமைச்சருடைய பரப்புரை, தேர்தல் பரப்புரை, மு க ஸ்டாலின் அவருடைய பரப்புரையை பார்த்தீங்கன்னா 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு வார்த்தை இதுவரை பேசலை. தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 33 மாதமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லாம ஒரு தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வர்றாங்க. இது போன்ற அநியாயத்தை இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தை சரிபாதி கடந்திருக்கின்றார்கள். 5 வருடம் என்பது 60 மாதம். சரிபாதி தன்னுடைய ஆட்சி காலத்தை கழித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொன்னாமல் தேர்தலில் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார். திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்றாங்க, பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய நிறுத்திடுவாங்களாம். கேட்டீங்களா? இதை விட ஒரு பெரிய ஜோக்கை நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் கேட்பதற்கு வாய்ப்பே. நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் என்று சொல்லி 100 மகளிர் இருக்கிறாங்கன்னா வெறும் 30 மகளிருக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறேன். வெறும் 30 பேர், 70 பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது. அந்த 30 பேர்த்துக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கங்க, பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடித்த பிறகு அந்த 30% மகளிர் யாருக்கு உரிமை தொகை வருகிறதோ அதுவும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதையும் நிறுத்துவாங்க. அவங்க இந்த உரிமை தொகை கொண்டு வந்திருப்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போடுறக்கான டிராமா. நான் இன்றைக்கு திமுகவை பார்த்து கேட்கிறேன், ஐயா முதலமைச்சர் அவர்களே அல்லது மூத்த அமைச்சர்களே, இல்ல இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நாங்க கொடுக்கறோம் இல்ல, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம்னு சொல்லுங்க. நானும் வானத்தி அக்காவும் சொல்லுகின்றோம், அதை 1500 உயர்த்தி கொடுக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எத்தனை நாட்களுக்கு மத்திய அரசின் மீது பொய் பிரச்சாரத்தை சொல்லி, பொய் பரப்புரையை சொல்லி, வடக்கு தெற்கு என்று பேசி பேசி எத்தனை காலம் தமிழகத்தில் அரசியல் நடத்துவாங்க. என்ன இன்னொரு கட்சி கிளம்பி இருக்குது தமிழ்நாட்டில், இந்த கட்சி என்னன்னா, அவங்க எம்பி வந்தாங்கன்னா மோடி ஐயா ஆட்சி அமைப்பாங்களாமா, மோடி ஐயாட்ட போய் அந்த கட்சி எம்பி போய் சொல்லுவாங்களாமா இந்த மகளிர் உரிமை தொகையை 3000 ரூபாய் உயர்த்தி கொடுங்க. இப்போ நாங்களாம் எதுக்கு ஐயா இருக்கோம், நாமெல்லாம் எதுக்கு இருக்கும்? இன்னொரு கட்சி தேர்தல் பரப்புரை செல்றாங்க, இன்னொரு திராவிட கட்சி மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க, அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க போய் ஆட்சியில் இருக்கவங்ககிட்ட சொல்றோம், 3000 ரூபாய் உயர்த்தி கொடுங்க. மக்களை முட்டாள் என்று நினைத்து எத்தனை நாளைக்கு பேசுவாங்க, எத்தனை நாளைக்கு பேசுவோம், எத்தனை நாளைக்கு பேசுவோம், எத்தனை நாட்கள் நம்மை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் நம்மிடம் பொய் பரப்புரை செய்வார். இன்னைக்கு இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான், தமிழக மக்கள் அரசியல்வாதிகளை விட 10 மடங்கு அறிவாளிகள் என்பது இந்த எழுச்சியில கோயம்புத்தூர்ல நமக்கு தெரியுது. எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கு, முன்னாள் முதலமைச்சரா இருங்க, நீங்க யாராக இருந்தாலும் கூட உங்களை விட மக்கள் 10 மடங்கு அறிவாளிகள் என்பது குறிப்பாக கோயம்புத்தூர்ல தமிழகம் முழுவதுமே உங்களுடைய எழுச்சி ஒரு நாளும் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கை பாருங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் கொடுப்போம். அம்மா உங்களுக்கு தெரியும், கடந்த 6 மாத காலத்தில் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா ஆரம்பிச்சு, 200 ரூபா ஆரம்பிச்சு, 300 ரூபா மானியம். மோடி ஐயா திட்டத்தில் யார் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறாங்களோ 400 ரூபா மானியம். திமுக தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்போம், 100 ரூபாய். 33 மாதம் ஆச்சு, 1 ரூபாய் என்ன கொடுக்கல, 1 ரூபாய். அதனால அதே தேர்தல் வாக்குறுதி எடு, 100 அழிச்சு 500 எழுது,
அதை திரும்ப கொண்டு வந்து 2024 தேர்தலை காட்டு, 2024 தோத்து போயிருவாங்க செய்ய மாட்டாங்க, அதே தேர்தல் அறிக்கையோடு 500 அழிச்சு 300 போடு, 2026 வந்து 300 காட்டு. இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. பெட்ரோல் டீசல் விலை 65 ரூபாய் கொடுப்பாங்களாம். இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்க, பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி நான் சொல்ல விரும்பலைங்க. அதாவது காதுல பூ சுத்தி, நல்ல காது, ரெண்டு காதுலையும் பூ சுத்தி சங்கு வச்சு ஊதுனா கூட நாம் யாரும் இதை நம்ப போவது கிடையாது. 2021 தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள். 5 ரூபாய் 4 ரூபாய். ஐயா பெங்களூர்ல போய் பெட்ரோல் போடுங்க, அப்படியே பார்டரை தாண்டி ஒசூர் வந்து பெட்ரோல் போடுங்க, 5-6 ரூபாய் வித்தியாசம், 5 ரூபாய் 50 பைசா வித்தியாசம். லக்னோ உத்தரப்பிரதேசில் பெட்ரோலுக்கும் கோயம்புத்தூர்ல போடுற பெட்ரோலுக்கும் 6 ரூபாய் 50 பைசா வித்தியாசம். லக்னோவில் கோயம்புத்தூரை விட 6-6 ரூபாய் பெட்ரோல் கம்மி. மோடி அவர்கள் பெட்ரோல் விலையை 3 முறை குறைத்தும், போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய் குறைத்தும், இப்ப 2 ரூபாய் குறைத்தும் தமிழக அரசு இந்தியாவில் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழக அரசு. இவங்க சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாய 33 மாத காலமாக குறைக்கவில்லை, எப்படிங்க 65 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம்? அதனால் மக்களை முட்டாள் என்று நினைத்து நாங்கள் என்ன வேணாலும் எழுதுவோம், எங்க தேர்தல் வாக்குறுதி என்ன வேணாலும் தூக்கி கொடுப்போம், மக்கள் அதை நம்பி விடுவார்கள் என்று இரண்டு திராவிட கட்சிகளும் களமிறங்கி இருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, இதையெல்லாம் முறியடிக்கணுங்க. வளர்ச்சி அரசியல், உண்மையான வளர்ச்சி அரசியலை கோயம்புத்தூருக்கு கொண்டு வரும். முதல் பகுதி நம்ம பேசிட்டோங்க ஐயா, எதற்கு நமக்கு எம்பி வேணும், மோடி ஐயா எதற்கு வரணும், எதற்கு நம்முடைய நாடு இன்னும் வேகமா வளரணும், உலகத்தினுடைய முக்கியமான நாடாக இந்தியா மாறப்போகிறது, இந்த 5 ஆண்டுகளை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது பகுதி, முதல் பகுதி மோடி, இரண்டாவது பகுதி உங்களை பற்றி நான் பேச விரும்புகின்றேன். மோடி அவர்கள் நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கின்றார். உண்மைங்களா? தூங்குறது இல்ல, எல்லா ஊருக்கு வர்றாரு, எல்லா வேலையும் செய்யறாரு, கடினமா உழைக்கிறார். இரண்டாவது நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மோடிக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கின்றேன். சகோதர சகோதரர், மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவருடைய குடும்பத்திற்காக அல்ல, உங்களுடைய குடும்பத்திற்காக. மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவருடைய பேர குழந்தைகளுக்கு அல்ல, உங்களுடைய பேர குழந்தைகளுக்காக. மோடி அவர்கள் வேலை பார்ப்பது அவர் அடுத்த தலைமுறையை பார்ப்பாரான்னு தெரியாதுங்க, ஆனால் மோடி அவர்கள் வேலை பார்ப்பது நாம் அடுத்த தலைமுறை நன்றாக ஒரு தலைமுறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஒரு தன் முழுவதும் மக்களுக்காக சுயநலம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அரசியல் தலைவரை, ஒரு பிரதமரை பல ஆண்டுகள் கழித்து இந்தியா பார்த்திருக்கிறது. இன்னும் 100, 200, 300 ஆண்டுகள் வேண்டும் மோடிக்கு பக்கத்தில் பேசுவதற்கு தகுதியான ஒரு நபரை பார்ப்பதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் வேண்டும். ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஒரு சரித்திர தவறு செய்கின்றோம் என்ற அர்த்தம். மோடி அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி பயன்படுத்தும்? ஒரு ஸ்கூல்ல நல்ல டீச்சர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு அரசு பள்ளியில நல்ல ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? அந்த கணக்கு வாத்தியார் நல்ல இருப்பா, அந்த கிளாஸ் கட்டுப்போடாத போய் உட்காரு. அந்த கணக்கு வாத்தியார்கிட்ட கேட்போம், ஐயா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் என் பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்களான்? ஒரு நல்ல கணக்கு வாத்தியார் கிடைத்தால் ஒரு தாய்மார்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்வோம் என்று நமக்கு தெரியும். இன்னைக்கு மோடி கிடைத்திருக்கின்றார், நாம் விட்டு விடுவோமா? நாம் விட்டு விட்டால் ஒரு மாபெரும் அரசியல் தவறு செய்கின்றோம் என்று அர்த்தம் இல்லைங்களா? அதனால தான் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், மோடி அவர் தன்னுடைய வேலையும் தன்னுடைய கடமையும் செய்திருக்கின்றார். அடுத்த 25 நாட்கள் மட்டும்தாங்க மோடி அவங்க நம்ம கிட்ட கேட்கிறார். 5 ஆண்டுகள் நமக்காக அவர் உழைப்பார், ஆனால் இந்த 25 நாட்கள் மோடிக்காக நாம் உழைக்க வேண்டும். ஆனால் மோடி அவங்க எல்லா வீட்டுக்கு வர முடியாது, எல்லா மக்களையும் பார்க்க முடியாது, எல்லா பயனாளிகளையும் சந்திக்க முடியாது, எல்லோரிடமும் வாக்கு சேகரிக்க முடியாது. அடுத்த 25 நாட்கள் மோடிக்காக நாம் உழைப்போம். காரணம், நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக மோடி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் தான் உங்களிடம் நான் கூடிய அன்பான வேண்டுகோள், 25 நாட்கள் இன்னையிலிருந்துங்க
ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் நான் உங்களிடம் கேட்பதுங்க, ஒரு வேட்பாளராக மேடை எழுக்கக்கூடிய தலைவர்கள், நம்முடைய கட்சி நண்பர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள், உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நீங்க உங்க கையில செல்போன் என்கின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமே இருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு செல்போனை வச்சு யாரோ பேசுனாங்க அப்படிங்கிறக்காக இன்னைக்கு ஒரு அரசே கவலப்போர், ஒரு கைபேசி கைபேசியில என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், உங்க அலைபேசி தொலைபேசியில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லோருத்துக்கிட்டையும் நீங்க குறைந்தபட்சம் 3 முறையாவது பேசுங்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். நண்பர்களா இருப்பாங்க, கூட வேலை பார்க்கிறவங்களா இருப்பாங்க, ஆபீஸ் கொலீகா இருப்பாங்க இல்லைங்களா, வேலை பார்க்கிற இடத்துல இருப்பாங்க, கல்லூரியில படிச்சவங்களா இருப்பாங்க, பள்ளிக்கால நண்பர்களா இருப்பாங்க, உங்களுடைய கடமை ஒரு தொலைபேசி எடுத்து மனசாட்சிப்படி நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும். மனசாட்சிப்படி தர்மத்தின் படி மோடி ஐயா வேலை செஞ்சிருக்கான். ஒரு மனிதன் ஒரு சின்ன கரை இல்லாம இந்திய ஜனநாயகத்துல இவ்வளவு பெரிய வேலை பார்ப்பது ரொம்ப கஷ்டங்க. ஒரு சின்ன கரை இல்லாம, சின்ன கரை இல்லை. இது போன்று இந்தியாவில 70 காலமாக எந்த ஒரு ஆட்சியும் பக்கத்துல கூட வர முடியாது, பக்கத்துல கூட வர முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சியை மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லார்த்துக்கிட்டையும் சொல்லுங்க, ஒரு அலைபேசி எடுத்து போன் பண்ணுங்க. கார்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, வீட்டுல ஒரு மணி நேரம் இருக்கிறீங்க, ஒரு டிவி சீரியல் பாக்குறீங்க, நியூஸ் பாக்குறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, போன் எடுத்து நண்பர்கள்ட்ட பேசுங்க, தோழர்கள்ட்ட பேசுங்க, உங்க கூட பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள்ட்ட பேசுங்க. இந்த முறை நம்முடைய வாக்கு மோடி ஐயா. ஐயா தெரியும், மாற்றுக்கட்சி நண்பர்கள் இருப்பாங்க, மாற்றுக்கட்சி நண்பர்கள் மீது எப்பொழுதும் நமக்கு சண்டை இல்லை, ஒரு சித்தாந்தத்தை நம்பி இருக்காங்க, ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. நம்முடைய சண்டை சில நேரத்தில் அந்த மாற்றுக்கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள்ட்ட தான் நம்முடைய சண்டை இருக்கு. மாற்றுக்கட்சி நண்பர்களாக இருந்தாலும் நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் இல்லை. உங்களுக்கு தெரியும், என் நண்பன் இந்த கட்சியில் இருக்கான், அவங்க குடும்பம் இந்த கட்சிக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க. அதற்காக நீங்கள் பேசாமல் இருந்து விடாதீர்கள். தொலைபேசி எடுத்து அவங்க கிட்டே பேசுங்க. இந்த முறை வாய்ப்பு மோடி கொடுத்து பார்க்கலாமே. மோடி அவங்க தான் ஆட்சிக்கு வர்றாங்கன்னு தெரியுமே. மோடி அவர்கள் தான் 400 எம்பிக்களை தாண்டி வரப்போகின்றார்கள் என்று நமக்கு தெரியுமே. அப்படி இருக்கும் பொழுது மோடி கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக மோடியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம் என்று ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க தொலைபேசியில வைக்க வேண்டும் என்பது உங்கள் முன்னால் நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளா நான் எடுத்தேன். யாராக இருந்தாலும் கூட பேசாம இருந்துறாது. நமக்குள்ளேயே நம்ம பேசக்கூடாது சார். நம்ம கட்சிக்காரங்க, நம்ம நண்பர்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப், நம்ம சித்தாந்தம், அவங்க கிட்ட பேசினா இந்த எலெக்ஷன் பத்தாதுங்க. அதை தாண்டி பேச வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சித்தாந்தத்தில் இருப்பவர்களை தாண்டி நீங்க பேசணும். அதுதான் அரசியல் மாற்று. எப்ப மாற்று சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க மோடிக்காக கோயம்புத்தூரிலே வாக்களிக்க போகின்றார்களோ அது அரசியல் மாற்றம் சகோதர சகோதரி. இரண்டாவது, நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி. நம்ம எல்லாருமே ஒரு வீட்டில் இருக்கிறோங்க ஐயா. பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, தெருவில் வீட்டுக்காரங்க இருப்பாங்க, பூத்துல வீடுகள் இருக்கு. நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள், பக்கத்து வீடுகளுக்கு போய் வானத்தேக்கா சொன்னாங்க, ஒரு 10 பேசிட்டு வரும். 10 நிமிஷம் பேசி அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அண்ணா என்னன்னு, அக்கா தங்கச்சி ஏதோ திமுக காரங்க சொன்னாங்க, நாம் ஏதோ 100 வரி கொடுத்தா மத்திய அரசு வரி கொஞ்சம் குறைவா கொடுக்குதுங்கிறாங்க, அது உண்மையா கேட்டாங்கன்னா அந்த 10 நீங்க பதில் சொல்லிட்டு வரணும். பதில் சொல்லிட்டு வரும். மோடி ஐயா எவ்வளவு பணம் கொடுத்திருக்கார், எவ்வளவு பணம், 1,100,000 கோடி ரூபாய் 10 கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மாநில அரசு எப்படி கணக்கு போடுறாங்க, மோடி ஐயா பட்ஜெட்டுக்கு ஒரு பணத்தை அனுப்பி வச்சா அது மட்டும்தான் இவருடைய கணக்கு, பட்ஜெட்ரி சப்போர்ட் என்று சொல்வார். நீ மத்திய அரசுல இருந்து என் பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தினா அது மட்டும்தான் 28 விழுக்காடுங்கிறான். அப்ப விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறோம், யாரு கணக்குங்க? பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் கொடுக்கிறோம், யாரு கணக்குங்க? இந்தியாவிலே ஒரு மாவட்டம் முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயனடைந்திருக்கின்றார்கள் என்றால் அது கோவை மாவட்டம். 75,000 SM இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 2,00,000 கோடி. இங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு குறு தொழிற்சாலைக்கு
முத்ரா திட்டத்தில் கடன் வந்திருக்கிறது. மகளிர் சுயதவி குழுக்கான பணம். இந்த மாதிரி நீங்க பேசும், அவங்க கேள்வி கேட்டா பேசும். ஐயா, திமுக அரசை பொறுத்தவரை கோபாலபுரத்திற்கு பணம் அனுப்பிச்சாத்தான் அவங்க கணக்குங்கிறாங்க. ஆனா மோடி ஐயாவை பொறுத்தவரை நேரடியாக வங்கி கணக்கில் டைரக்டா உங்களுக்கு பணம் அனுப்பிச்சாலும் கூட அது கணக்கு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி கணக்கு போட்டா தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வரி கொடுத்திருக்கின்றோமோ அதற்கு சமமாக மத்திய அரசு நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறது. வெறும் பட்ஜெட்டுக்கு வர பணத்தை மட்டும் எடுத்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது திமுக அமைச்சர் சொல்றாங்க, நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்தா நேரடியாக கொடுக்குறீங்க, எங்கிட்ட கொடுக்குறீங்களா? ஏன் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க கொள்ளையடிக்கணுமா? மானியம் 400 ரூபாய் நேரடியாக தானே கொடுக்குறீங்க, எங்கிட்ட கொடுத்தா தான் கணக்கு? ஏன் நாங்க கொடுக்குற 400 ரூபாயில 100 ரூபாய் எடுத்து அவங்க தேர்தல் அறிக்கைக்காக கொடுப்பாங்களா? அதனால் சகோதர சகோதரிகள், அதற்காகத்தான் வானத்தை காத்த சொன்னாங்க, ஒரு வீட்டில் போய் 10 நிமிஷம் நீங்க இருக்கணும். 4 பேர் வீட்டில் இருப்பாங்க, அவர்களுக்கு 10 பேர் உறவினர்களா இருப்பாங்க, அவங்க அடுத்த 20 நாள் அரசியல் பேசுவாங்க. அதனால இந்த 4 நபர்களை நீங்க சரியா 10 நிமிஷம் உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுக்காக நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா அந்த 4 நபர்கள் நமக்கு 40 வாக்குகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க, 40 வாக்கு. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க, நீங்க பேச வேண்டாங்க ஐயா, நீங்க பேச வேண்டாம், உங்கள் சார்பாக அந்த 4 பேர் 40 பேர்த்துக்கிட்ட பேசுவாங்க. அதனால் முதல் உங்க செல்போன்ல கூப்பிடுறீங்கம்மா, இரண்டாவது பக்கத்து வீடு தெரு, 10 வீடு இருக்கு தெருவில், அபார்ட்மெண்ட்ல 6 அபார்ட்மெண்ட் இருக்கு, தைரியமா போய் பேசிட்டு வாங்க. தப்பு பண்ணவன்லாம் தைரியமா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, நல்லது பண்ணிட்டு நாம எதுக்குங்க பயப்படும், நல்லது பண்ணிட்டு நாம எதுக்குங்க பயப்படும். 10 ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து இந்த நாட்டை செதுக்கி மக்களுடைய வளர்ச்சிக்காக பணி செய்யக்கூடிய பாரத பிரதமரை நாம் தூக்கி பிடிக்கவில்லை என்றால் என்னங்க அரசியல் ஜனநாயகம்? ஒரு மோடி அவர்களை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படணும்? அந்த மனிதன் மீது ஒரு கரும்புள்ளி இருக்கா? ஒரு கரும்புள்ளி இருக்கா? தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட 3 மணி நேரத்தில் அரசு பணிக்கு வந்த ஒரு மனிதன், 3 மணி நேரம் இந்தியாவில் இதெல்லாம் பார்த்திருக்குமாங்க ஐயா? தாய் இருந்த பொழுது அரசு ஆம்புலன்ஸ்ல தன்னுடைய தாயினுடைய உடலை எடுத்துட்டு போறார், யாரும் வரக்கூடாது என்ற உத்தரவு. எங்களுக்கும் உட்பட கட்சியில வானத்தியக்க அகில இந்திய பொறுப்பில் இருக்கலாம், அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கலாம், இங்க சகோதரர்கள் இருக்கலாம், மோடி அவர்கள் 1 மணி நேரத்தில் கட்சி குறிப்பு கொடுத்தாங்க, யாரும் குஜராத்துக்கு வரக்கூடாது, உங்களுக்கு என்ன பணி இருக்கிறதோ அந்த பணியை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், தாயினுடைய பணியை நான் செய்கிறேன். இது போன்ற தலைவர்லாம் கிடைக்கவே மாட்டாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. மோடியை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதுக்கு பயம், நாம் எதுக்கு சார் பயம்? ஒரு அற்புதமான மனிதரை பட்டி தொட்டி எல்லாம் நகரத்துல அபார்ட்மெண்ட்ல வீட்டுல தெருவுல வார்டுல காலனில எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு போய் மோடி அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் நீங்க சங்கல்படுத்தணும், இது அண்ணாமலை என்பவன் ஒரு முகம் மட்டும்தான், ஒரு முகம் மட்டும்தான். இந்த பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளர் என்கின்ற ஒரு முகம் அண்ணாமலை. பட் அண்ணாமலையால் எதுவும் சாதிக்க முடியாது, அண்ணாமலை என்கின்ற மனிதன் ஒரு தனி மனிதன். இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய 18 கோடி உறுப்பினர்ல நானும் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். இந்த அண்ணாமலை என்கின்ற முகத்திற்கு, தாமரை என்கின்ற சின்னத்திற்கு, மோடி என்கின்ற மகாத்மாவுக்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் களத்தில் நீங்க இறங்கணும். ஐயா, ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க, ஏன் கெட்டவ ஆட்சி பண்றானா, நல்லவ பேசாம இருக்கிறனாலயா. பேட் பீப்புள் ரூலர்ஸ் பிகாஸ் குட் பீப்புள் கீப் தேர் மவுத் ஷட் அப்படிங்கிறான். அதாவது ஒரு கெட்ட மனிதன் ஆட்சியிலே வந்து அமர்வதற்கு காரணம் நல்ல மனிதர்கள் பேசாமல் இருப்பதனாலதான் கெட்ட மனிதர்கள் ஆட்சியில் வந்து உட்கறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் பேச வேண்டிய நேரம், நீங்க பேசணும், அடுத்த 25 நாட்கள் நீங்க பேசணுங்க. பட்டி தொட்டி எல்லாம் செல்போனு வீடு ஏறி உங்களுக்கு என்னங்கய்யா திருப்தி? ஜூன் 4ஆம் தேதி வாக்குப்பெட்டி என்ன பொழுது நீங்க எம்பி ஆகுறீங்களா, எம்எல்ஏ ஆகுறீங்களா, நீங்க பிரதம மந்திரி ஆகுறீங்களா, நீங்க கவுன்சிலர் ஆக போறீங்களா? நீங்க இல்லைனா அவங்க யாரும் ஆக மாட்டாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுக்கும் ஒரு ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல, எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஒரு முகம், அது ஒரு முகம், அவ்வளவுதான். பதவியிலே 5 ஆண்டுகள் இருப்போம், அவ்வளவுதான். 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் பரீட்சை, வேலை செஞ்சீங்களா, வந்தீங்களா, மக்களை பார்த்தீங்களா, பரீட்சை எழுத வேண்டும். ஒரு அதிகாரியை போல ஒரு பரீட்சை எழுதுனதுக்கு அப்புறம் 36 வருஷம் 37 வருஷம் சர்வீஸ் இருக்கக்கூடிய பதவி இல்லை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரீட்சை. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே,
நாம் எம்பியாக போவதில்லை, நாம் எம்எல்ஏ ஆக போவதில்லை. ஆனால் நீங்கள் எம்பி எம்எல்ஏ என்பதை உணர்ந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். முகம் மட்டும்தான், அந்த போட்டோல வேற ஒரு முகம் இருக்கும், அந்த போட்டோல இன்னொருத்தர் இருப்பார். ஆனா நம்முடைய கட்சி இந்த வெற்றி என்பது ஒரு மக்கள் இயக்கமா மாறணுங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வரும், நடுத்தர மக்கள், நேர்மையான மக்கள், வரி கட்டக்கூடிய மக்கள், லஞ்ச ஊழல் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள், அரசியல் மாற்றம் என்று வேண்டும் என்று, அரசியலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நேற்று முன்தினம், நேற்று கோயம்புத்தூர்ல நான்கைந்து நண்பர்கள் இணைந்து இந்த தெற்கு பாராளுமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி, தெற்கு தொகுதி, வடக்கு எல்லா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில அரசியல் கட்சி சாராதவர்கள், அரசியல் கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. முதன் முதலாக ஒரு அரசியல் களத்திற்கு வந்து வேலை செய்வதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்கன்னு ஒரு நான்கு பேர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சான். நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன், 10,530 பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் நகரத்தில். 10,530 பேருக்கு அரசியல் வாசனை என்னனே தெரியாது, அரசியல்னா தெக்க இருக்கா வடக்க இருக்கான்னு தெரியாது. ஏன் வர்றாங்க? இப்ப மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்பதற்காக வருகின்றார்கள் சகோதரர்கள். களம் அருமையாக இருக்கிறது, மக்கள் எழுச்சியாக இருக்கின்றார்கள், மாற்றத்திற்காக காத்திருக்கின்றார்கள், நம்மை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், நாம் களத்திலே நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், வீடு வீடு ஏறி இறங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், மோடியை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். கோயம்புத்தூர் மக்கள் நம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த 25 நாட்கள் நாம் செல்ல வேண்டும். நானுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலீங்க, நான் என்று சொன்னால் அது வேட்பாளராகிவிடும். இது மக்கள் இயக்கமாக இது மாற வேண்டும் என்றால் நீங்கள் களத்தில் இறங்கி வெற்றிக்காக அயராது பாடுபட்டு நகரத்தினுடைய வளர்ச்சியை உறுதி செய்து உங்களுடைய வருங்கால தலைமுறை நன்றாக இருப்பதற்கு மோடி அவர்களை மறுபடியும் நீங்கள் ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் அதிகபட்சமான வாக்கை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வெளிப்பாடும் உங்களுக்கு வைத்து வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கீ.